வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளிந்த் பீமுக்கு மேல் பேஸ்மெண்ட்டுக்கு லெவலுக்கு எந்த பிரிக்ஸ் வச்சு கட்டலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். இப்போ பிளிந்த் பீம் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து நம்ம பேஸ்மெண்ட் லெவலுக்கு கட்டுவது வந்து ரெட் பிரிக்ஸு அல்லது பிளேயாஸ் பிரிக்ஸு வச்சு கட்டலாம். இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக்கள் வச்சு இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து மேலே என்ன பிரிக்ஸ் கட்டுறீங்களோ அதே பிரிக்ஸ் தான் நீங்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மேலே வந்து ரெட் பிரிக்ஸ் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட் லெவலுக்கும் ரெட் பிரிக்ஸ் பயன்படுத்துங்க. இல்லை பிளேயாஸ் பயன்படுத்துனீங்கன்னா கீழே பிளேயர்ஸ் பயன்படுத்துங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாலிட் பிளாக்கள் வச்சு மேலே கட்டுவாங்க. மேலே வந்து சாலிட் பிளாக்கள் வச்சு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழேயுமே அதே சாலிட் பிளாக்கில் வச்சு நம்ம கட்டலாம். ஏன்னா வந்து ஆறிஞ்சு கல் பயன்படுத்த முடியாது, எட்டிஞ்சு கல் இருக்குது, எட்டிஞ்சு கல் நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா மேலேயும் அதே பிரிக்ஸ் வர்றதுனால தப்பு கிடையாது. ஆனால் கீழே வந்து என்ன கல் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் அது வந்து கட்டிடத்திற்கு மிக மிக முக்கியமானது. மேக்ஸிமம் பேஸ்மெண்ட் லெவலுக்கு பிளிந்த் பீமுக்கு மேலே பேஸ்மெண்ட் லெவலுக்கு பிளேயர்ஸ் பிரிக்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. என்னை பொறுத்தவரையில் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நல்லது. பேஸ்மெண்ட்டு வரைக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கூட நம்ம ரெட் பிரிக்ஸோ அல்லது சாலிட் பிளாக்கோ வச்சு கூட நம்ம அடிக்கலாம். ஆனால் தரை மிகவும் முக்கியமானது. அதனால் பிளிந்த் லெவல்லிருந்து மேலே பேஸ்மெண்ட் ஹைட் வரைக்கும் நீங்கள் வந்து எந்த பிரிக்ஸ் பயன்படுத்தணும் என்பதை முடிவு பண்ணிட்டு செய்யுங்க. நான் நேற்று ஒரு இடத்துல பார்த்தேன் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கீழே வந்து பிளிந்த் பீமுக்கு மேலே ரெண்டடிக்கு வந்து கருங்கல் கட்டு கட்டியிருந்தாங்க. பிளிந்த் பீமுக்கு மேலே ரெண்டடி கருங்கல் கட்டு கட்டி அதுக்கு மேலே பெல்ட் போட்டு அதுக்கு மேலே வந்து சாலிட் பிளாக் கல் கட்டுற மாதிரி, அது வந்து ஒரு தவறான விஷயம், அப்படி செய்யவே கூடாது. ஏன்னா பிளிந்த் பீமுக்கு மேலே வந்து கருங்கல் கட்டுமானம் கட்டும்போது அதிகமான பாரத்தை நம்ம அது மேலே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா முக்கால் அடி தான் வந்து அந்த பிளிந்த் பீம் சைஸ் போட்டிருக்கோம் பிரீஸ் கட்டுவதற்காக. அதில் போய் ஒன்றே கால் அடி சோறோ இல்லை ஒன்றடி கருங்கல் கட்டுமானம் கட்டும்போது அதிகமான பாரம் மேலே ஏற்றுறது மாதிரி இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரையில் பிளிந்த் பீமுக்கு மேலே பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து பிளேயாஸ் பிரிக்ஸு மிக மிக நல்லது. ரெட் பிரிக்ஸும் பயன்படுத்தலாம். அது போக மேலே நீங்கள் ரூம் வந்து சாலிட் பிளாக் கல்லில் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்து சாலிட் பிளாக் எட்டிஞ்சு கல் யூஸ் பண்ணுங்கள், தவறே கிடையாது. வீடியோ எடுத்து கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.